பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கத்தாழை, சோத்து கத்தாழைனு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லக்ஷம் ட்ரீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் பகிர்ந்துட்டு நம்ம எண்ணிக்கை, அதாவது சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கையை கூட்டுங்க, வியூஸ் எண்ணிக்கையும் கூட்டுங்க. இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்தாழையை பற்றி பார்க்க போகிறோம். கத்தாழையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கத்தாழையோட பயன்களை பற்றி பார்ப்போம். கத்தாழையோட பயன்கள் என்னென்னா, இது கத்தாழையை பொறுத்த வரைக்கும் ஒரு முகத்துக்கு வந்து பொலிவு தர்ற ஒரு பொருளாகவும் இருக்குது. அதே நேரத்தில் சாப்பாட்டுலேயும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இளநீரை ஜூஸாக போட்டு, இளநீரை கலந்து மிக்ஸ் பண்ணி ஜூஸாக போட்டு சாப்பிட்லாம், குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வயிறு கோளாறுகள் அதிகமாக உள்ளவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய நிவாரணியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல், இது வேறு செடிகளோட வளர்ச்சி ஊக்கியாக இருக்குது. அது எப்படி சார் வளர்ச்சி ஊக்கியா அப்படின்னா, இதோட கத்தாழையை கட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிங்க, கத்தாழையை கட் பண்ணிட்டு அதில் உள்ள பசையை எடுத்துகிட்டு, கத்தாழையில் தெரியுது இல்லையா, இருக்கேன், அந்த பசையை வந்து நம்ம எந்த கட்டிங்ஸ் போடுறோமோ, அந்த எந்த தாவரத்தோட கட்டிங்ஸ் போடுறோமோ, எந்த ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து ஒரு காய்கறி மரத்தோட கட்டிங்ஸ் போடுறோன்னா, அந்த வேர்பகுதி எதை சூஸ் பண்ணுறோமோ அதை வந்து இதில் நனைச்சிட்டு, அந்த கத்தாழை பசையில் நனைச்சிட்டு நீங்கள் வந்து மண்ணில் ஊன்னீங்க அப்படின்னா, மிகச்சிறந்த குரோத்திங் ஹார்மோன் இது, மிகச்சிறந்த குரோத்திங் ஹார்மோன். இதை மட்டும் நனைச்சிட்டு நீங்கள், அது பசை மாதிரி இருக்குல்லையே, அதை மட்டும் நினச்சிட்டு அந்த தண்டலையோ இதில் நினச்சிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா, மிகப்பெரிய குரோத்திங் ஆன்மெண்ட்ஸ் வித்தின் 10 days வந்து அந்த இது துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேறு எந்த உரமும் போட வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல், இப்போ ரீசெண்டாக வந்து தென்னைக்கு வந்து கத்தாழை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. தென்னை மரத்துக்கு வந்து, அதாவது தென்னை மரங்கள் இருக்குல்ல, கோகோனட் ட்ரீஸ்க்கு வந்து கத்தாழையை பயன்படுத்திட்டுருக்காங்க. ஏன்னா அது மிகப்பெரிய வளர்ச்சி ஊக்கி, அந்த சத்துக்கள் அதிகமாக அடங்கியிருக்கு இதில், டக்குன்னு வேறு பிடிக்கிற மாதிரி வந்துடுது. ஸோ கத்தாழையோட பயன்கள் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நிறையா இருக்குது. நம்மளுக்கு இது தேவையான பயன்களை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்டு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இங்கே பாருங்கள், கத்தாழையோடு சேர்ந்து இது மிண்டு வளர்ந்து, இதில் மிண்டு வந்து வளர்ந்து இது எவ்வளோ தலைதரன்னு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். ஏன்னா கத்தாழையோட சத்தெல்லாம் இதை எடுத்துக்கிடுது, இதை எடுத்துக்கிட்டு அதுவும் சேர்ந்து வளருது. எவ்வளோ அழகாக பறந்து வளர்ந்துருக்கு பாருங்க, பறந்து வளர்ந்துருக்கு.